பிரதமர் மோடி இல்லத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா, அமித்ஷா உள்ளிட்டோர் ஆலோசித்து வருவதாக அண்மை தகவல்கள் கூறுகின்றன. மோடி இல்லத்தில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாக அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். நரேந்திர மோடி இல்லத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா, அமித்ஷா உள்ளிட்டோர் முக்கிய ஆலோசனைகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இந்த முக்கிய ஆலோசனை கூட்டம் குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? நாளை இரவு 7:15 பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் பிரதமராக 3வது முறையும், அவரை தொடர்ந்து மத்திய அமைச்சரவையும் பதவியேற்பு விழா குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற இருக்கிறது. இது தெரிந்த விஷயம். ஆனால் இப்போது வரை மத்திய அமைச்சரவையில யார் யார் இடம்பெறப் போகிறார்கள், மத்திய அமைச்சரவையில் இடம்பெற போகக்கூடிய கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள், இப்படியான விஷயங்கள் எதுவுமே முடிவாகவில்லை. அதற்கான காரணம், சமீபத்தில் நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனியாக 240 இடங்களிலும், கூட்டணியோடு சேர்த்து 293 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நாட்டில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு தேவை 272. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு போதிய எம்பிக்கள் இல்லாததால் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றும் தங்களுக்கு மத்திய அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற நிர்பந்தத்தை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமைக்கு விதித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர்கள் மத்திய அமைச்சர்களை ஒவ்வொரு கட்சிக்குமே அமைத்து ஆலோசனைகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக தெலுங்கு தேசம் கட்சிக்கு பியூஷ் கோயல், அதே போல நிதிஷ்குமார் கட்சிக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இப்படியான மத்திய அமைச்சர்களை தனித்தனியே நியமித்து இந்த ஆலோசனை எல்லாம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில மத்திய அமைச்சரவையில யார் யார் இடம்பெற போகிறார்கள் என்ற விவரங்கள் இப்போது வரை வெளியாகவில்லை. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளும் தங்களுடைய சுமூகமான முடிவுகளை பாஜகவுடைய தலைமைக்கு தெரிவிக்கவில்லை என்ற தகவல்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய லோக் கல்யாண் மார்க் இல்லத்துல பிரதமர் நரேந்திர மோடியோடு பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருவருமே தற்போது சந்தித்து ஆலோசனை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் 2 விஷயங்கள் விவாதிக்கப்படுவதாக தகவல் என்பது சொல்லப்படுகிறது. 1, தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த மக்களவையில யார் யார் எந்தெந்த முக்கிய பொறுப்புகளை வகிக்க போறாங்க, குறிப்பா சபாநாயகர்ல தொடங்கி துணை சபாநாயகர், அதே போல மத்திய அமைச்சரவையில யார் யாருக்கு பொறுப்புகள் வழங்குவது, இப்படியான விஷயங்களை எல்லாம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம், மத்திய அமைச்சரவையே இன்னும் முடிவாகவில்லை, எதற்காக சபாநாயகரையோ அல்லது துணை சபாநாயகருக்கோ இவ்வளவு தீவிரம் காட்டப்படுகிறது என்றால், மத்திய அமைச்சரவையை பொறுப்பேற்ற உடனே மீண்டும் உடனடியாக கூடிய நாடாளுமன்ற வளாகத்துல சபாநாயகர் தலைமையில பதவியேற்பு விழா என்பது நடைபெற வேண்டும். அப்படி என்றால் பதவியேற்பு விழா நடத்துவதற்கே சபாநாயகர் தேவை. தற்காலிக சபாநாயகரை நியமிப்பதற்கு பதிலாக உறுதியாக ஒரு சபாநாயகரை நியமித்து விட்டு அதற்கு பிறகு பதவியேற்பு விழா அப்படியே அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் தொடங்கிவிடலாம் என்பதே பாரதிய ஜனதா கட்சியுடைய திட்டமாக இருக்கிறது. இப்படியான திட்டங்களுக்கு எல்லாம் முழுமூச்சாக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சரவையில் யார் யார் இடம்பெறப் போகிறார்கள் என்ற விஷயங்கள் இப்போது வரை இறுதியாகாத நிலையில தற்போது பிரதமர் நரேந்திர மோடியுடைய இல்லத்துல இந்த முக்கிய ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய முக்கியமான தலைவர்கள் சிலரும் ஜே பி நட்டா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டரை சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே வாய்மொழியாக வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவின்படி இன்று பிற்பகலுக்குள்ள மத்திய அமைச்சரவை பட்டியலை முடிவு செய்யுங்கள் என்பதை நேற்றைய முன்தினமே தெரிவித்திருந்தாக நாம் செய்திகள் கூட வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில்தான் பிரதமருடைய இல்லத்தில் இந்த முக்கியமான ஆலோசனை நடைபெற்று வருவது டெல்லி அரசியல் வட்டாரம் மட்டுமின்றி மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கட்சிகள் யார் யார் இடம்பெறப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு என்பது அதிகரித்திருக்கிறது. சூர்யா, மோடி அவர்களுடைய இல்லத்தில் முக்கிய ஆலோசனை கூட்டம் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி யோகேஸ்வரன்.